शरविन्दु सुंदर रुचि चेतसी सामे गिरां सौंदर्य देवी अपहृत्य तमस वी सुंदर आवृत्य तम संततम अर्थान अखिलान प्रकाशयत। प्रकाशयत। तो प्रगल्भ நாயிகாவினுடைய பல பேதங்கள் பார்க்கணும் இல்லையா? ஒரே மத்யாவோட தீரா அதீரா அண்ட் தீரா தீரா மூணு வெரைட்டிஸ பார்த்தோம். இப்ப வந்து பிரகல்பாவோட வெரைட்டிஸ் பார்க்கணும் இல்லையா? மத்யா தீரா அண்ட் தீரா தீரா. அதே அவளோட அதே மாதிரி உதாஸ்தே பிரகல்பா நாயிகா வந்து தீரா அதீரா தீரா தீரான்னு மூணா பிரியருச்சு. அதுல வந்து தீரா எதி சியாது தீராங்கிறவளா இருந்தான்னா அப்ப சன்ன கோப ஆகிருதி அவளுடைய கோபத்தை ரொம்ப வெளியில காமிக்க மாட்டான். ரொம்ப தீரம் அதீரம்ங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் வீக்ங்கிற மாதிரி இல்லாத, ஏன்னா பிரகல்பா ஹர்செல்ஃப் இஸ் எ மோர் கான்பிடென்ட் பர்சன். அப்படி இருக்கிறச்சு அவளோட ஒரு கேரக்டர்ல வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ங்கிறது எப்படி காமிக்க முடியும்? இத வந்து தீரம் அண்ட் அதீரம்ங்கிறத ஒரு அதீரங்கிறத வந்து குவிக் டு இமோஷன், தீராங்கிறது நாட் சோ குவிக் டு இமோஷன். அதனால ஒரு தன்னுடைய மனசுல இருக்கிற கோபத்தை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம், இமோஷனலா வெளியில வந்து அப்படி தாம் தோம்னு அடிச்சு கிடிச்சு பண்ணி காமிக்க மாட்டா. அதுதான் வந்து ஒரு ஈக்வானிமிட்டி இன் ஹர் பேச்சு, அதுதான் வந்து தீரா சியாது. சன்ன கோப ஆக்கிருதிக்கு கோபத்தை வந்து அப்படியே மறைச்சு வச்சிருப்போம், ரொம்ப சட்டுன்னு தெரியாது அவளுக்கு. அந்த கோபத்தை சூழ்ச்சிக்கிற மாதிரி ஒரு முக ராகங்கள், கண்ணு செவந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ள தெரியும். சுரதே உதாசியதே, சுரதே உதாசிய உதாஸ்தேனா வந்து உதாசீனமாக இருக்கா. ஒருத்த அவன் நாயகன் வந்து சேரணும்னு ஆசைப்படுறச்சு அப்போ அவ வந்து அவனை விளக்கிடுறா, திருஸ்காரம் பண்ணிடுறா. அதனால பகிஹி ஆதரானு தர்சயந்தி, வெளியில மாத்திரம் அவன்கிட்ட என்னமோ ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி காமிச்சுண்டு சுரதம் இயற்கைன்னு வர்றச்சு அவ வந்து உதாசீனமா இருக்கா, நியூட்ரலா இருந்துடுறா, அவனை வந்து ஒதுக்கிடுறா, அவாய்ட் பண்ணிடுறா. அதுக்கு வந்து உதாரணம் இங்க அடுத்தது போட்டிருக்காரு அமருஷதகத்துல இருந்து ஒரு பத்து. இது ஏகத்திர ஆசன சம்ஸ்திதிகி பரிஹிருதா பிரத்யுத்கமா தூரதா தாம்பூல ஆனயன சலேன ரபசாஸ்லேஷோபி சம்விக்ரிதா ஆலாபோபி நமிஸ்ரிதா பரிஜனம் வியாபாரயந்தி அந்திகே காந்தம் பிரத்யுபசாரதா சதுரயா கோபா கிருதார்த்தி கிருதா. சோ அந்த இடத்துல ஏகத்திர ஆசன சம்ஸ்திதிஹி பரிஹிருதா, ஒரு ஒரு சமய ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காவ, ஏகத்திர ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா முதல்ல இந்த நாயகா. சோ இந்த நாயகன் வந்து அபராதம் பண்ணிட்டான். ஆக்சுவலி இதுல வந்து வியாக்கியானத்துல என்ன சொல்றாருன்னா அமரு சதகசிய பத்தியமிதம் சதுரயா நாயிகையா பர நாயிகா ஆசக்தம் ஆகச்சந்தம் ஆலோக்கிய அப்படின்னு நம்ம வந்து அங்கேயும் வந்திருக்கா. மத்த ஒரு நாயிகாவினிடத்துல ஆசக்தம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த நாயகன் இப்போ இவள்கிட்ட வந்திருக்கருச்சே, அவ தூரக்கே இருந்தே பாக்குறா, பார்த்துட்டு தூரத்தக ஏவ பார்த்துட்டு ஏகத்திர ஆசன சம்ஸ்திதிகி ஒரு இடத்துல ஆசனத்துல உட்காந்துட்டு இருக்கிற அந்த இருப்பு சம்ஸ்திதிகி அவ உட்காந்து இருக்கிறத பரிகிருதா விட்டுடுறா, தட் இஸ் சட்டுன்னு எழுந்து போயிடுறா. அவன் வர்றத பார்த்த உடனே இங்க இருந்து அவனை அவாய்ட் பண்றதுக்கு எழுந்துடுறான். அதுக்கப்புறம் பிரத்யுத்கமாத்து அவன் எதிர்நோக்கி வர்றச்சே இவ தாம்பூல ஆனயன சலேன ரபசா எழுந்துடுறான். அவன் பிரத்யுத்கமாத்து தூரத்தகா பிரத்யுத்கமாத்து அவன் தூரக்கேர்ந்து இவளை நோக்கி
வரும்பொழுது அப்போ இவ என்ன பண்றா, ஏகத்திர ஏதோ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு சடால்னு அந்த ஆசனத்தை விட்டுட்டு பரிகிருதா தாம்பூல ஆனையன சடேன வெத்தலை எடுத்துட்டு வரணும்ல, வெத்தலை எடுத்துன்னு வரணுங்கிற ஒரு வியாஜத்துல ரபசா சீக்கிரமாக சிலேஷா காந்தேன சஹா ஆலிங்கனம் அத வந்து சம்பிக்னிதஹா, அவன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும் தழுவணும்னு பாக்குறான், அப்போ இவ வந்து சம்பிக்னிதஹா இவ அத ரொம்ப ஈஸியா அவ வந்து விலகிடுறான், அத வந்து தடுத்து விடுறான். சோ அவன் வந்து நேர எதிர்நோக்கி வரான், இவ வந்து ஆசனத்துல இருந்து எழுந்து அந்த பக்கம் போயிடுறா ஜஸ்ட் டு அவாய்ட் ஹிஸ் எம்ப்ரேஸ். ஆலாபோபி நமிஸ்ரிதஹா, அவன் பேசுற பேச்சுக்கு இவ பதில் பேச்சு கொடுக்கறது இல்ல, இக்னோர் பண்ணிடுறான், கோபம் இருக்கிற மாதிரி இல்லையா, அதனால ஆனா வெளியில கிளீனா தெரியறது அந்த கோபம். நமிஸ்ரிதஹா பரிஜனம் வியாபாரயந்தி அந்திக்கே, அந்திக்கே பக்கத்துல இருக்கக்கூடிய பரிஜனம் வேலைக்காரர்கள் இடத்துல அல்லது பணியாள் தோழிகள் அந்த தோழிகள் இடத்துல வியாபாரயந்தி அவளோட சம்பாஷணம் பண்றான். காந்தம் பிரதி உபசாரதா சதுரையா கோபஹா கிருதார்த்தா உபசாரதா, உபசாரதான ஒரு ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக அவனிடத்துல வந்து ஒரு ரெண்டு உபச்சாரமா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம், ரெண்டு வார்த்தை சொல்றா. அப்படி இருக்கக்கூடிய சதுரையா ரொம்ப கிளவரா இருக்கக்கூடிய இந்த நாயிகா பிரகல்பா நாயிகாவினால கோபஹா அவளுடைய கோபமானது கிருதார்த்திகிருதா கிருதார்த்திகிருதா சபலமாயிடுது. சோ அவ என்ன நினைச்சாலோ அவளுடைய கோப பலன் என்னன்னா சம்போகத்தை தடுக்கிறதுங்கிறது தான். சோ அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வந்தா கூட இவ தடுத்துட்டு போறது, அவன் பேச்சு கொடுத்தாலும் அவன்கிட்ட பேசுறது கிடையாது, பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட பேசுறது ஒரு வெறும் ஒரு பாவலா தெரியுது. ஸ்பஷ்டமா தெரியுது அவள். ஆமா அதுதான். நெக்ஸ்ட் வந்து தீரா தீரா தூ சொல்லுண்ட பாஷிதைஹி கேதயதி அமும் அமும் கர்ச்சு நாயகனை தீரா தீரா இந்த பிரகல்பா அதே சமயத்துல தீரா தீரா சொல்லுண்ட பாஷிதைஹி ரொம்ப ஒரு இந்த பாஷைகள்னால சொல்லுண்டனம்ங்கர்ச்சு பிரியமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாஷைக்கு சொல்லுண்டனம் உள்ளுண்டனம் அப்படின்னா பிரியவது பாசமானம் வாக்கியம் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி, ஆனா வாஸ்தவமா ரொம்ப கட்டுவா இருக்கும் பேசுறது, என்னமோ ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி இருக்கும் மேலோட்டமா பாக்குறச்சு, பட் ஃபுல்லா அது வந்து அப்படியே குத்தி காமிக்கிற மாதிரி வார்த்தைகள் அது தீரா தீரா. அப்படி அமும் பிரியம் கேதயதி பீடயதி அவ அப்படி வந்து இது பண்ணுவோம். தீரா பிரகல்பா நாயிகா என்னன்னா தனக்கு கோபம் இருக்கிறத தெரிவிச்சுடுவோம், at the same time பேசவே மாட்டா இவ வந்து she is more expressive with her emotions, அதனால வந்து இந்த தீரா தீரா இன்னும் கொஞ்சம் sarcastic பேச்சோட பிரியமா இருக்கிற மாதிரி பேசி ரொம்ப கட்டுவா இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூறுறா. அது அப்படி அமும் கேதயதி இந்த நாயகனை பீடிக்கிறா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அனலங்கிருத்தோபி சுந்தர ஹரசி மனோமே யத பிரசபம் கிம் புனல் அலங்கிருதா துவம் சம்பிரதி நகக்ஷதைஹி நகரக்ஷதைஹி பஸ்யாஹா. நீ அலங்காரம் பண்ணிக்கலனாலே ஹே சுந்தர அழகா இருக்க நீ சுந்தரா அனலங்கிருதோ அப்படி, நீ அலங்காரம் பண்ணிக்கலன்னா கூட மே மனக்கு என்னுடைய மனசை நீ வந்து கவர்ற, என்னுடைய மனசை இழுக்கிற. பிரசபம் மனஹா ஹரசி, ரொம்ப நன்கு என்னுடைய பலாத்து என்னுடைய மனதை நீ இழுக்கிறாய். இப்ப என்னன்னா அலங்காரம் வேற பண்ணிட்டு வந்திருக்க, எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க, அஸ்யாக நகரக்ஷதைஹி அவளுடைய தீக்ஷ்ணமான புண்களினால். அந்த நகரம்ங்கிறது தீக்ஷ்ணம்னு அர்த்தம், ஷார்ப்னு அர்த்தம் ஒரு அர்த்தம், இன்னொன்னு நகக்ஷதம்ங்கிற ஆக்சுவலி நகர ஆல்சோ மீன்ஸ் நகம் அண்ட் இட் ஆல்சோ மீன்ஸ் ஆக்சுவலி இது ஷார்ப் தீக்ஷ்ணம்னு அர்த்தம். சோ அந்த உபநாயிகா இன்னொரு ஒருத்தியினுடைய தஸ்யாக நகரக்ஷதைஹி அதுனா அலங்கிருதா துவம் சம்பிரதி இப்பொழுது மார்க்ஸ்னால சின்னங்கள்னால நீ அலங்காரத்தோட இருக்க, இனி இதுக்கு கிமு வக்தவியம் இத பத்தி நான் என்ன சொல்றது அப்படிங்கிற. சோ இதை கேட்ட உடனே ஆரம்பத்துல என்னமோ நீ அலங்காரம் பண்ணாட்டா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு
அப்படின்னு வந்து என்னமோ பிரசம்சை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதே எப்படி ஆயிடுச்சு முடிக்கிறச்சு அவளோட நீ இருந்தது நிறைய சின்னங்கள் இருக்கிறதுனால இது கடுத்துவம் அதனால லக்ஷண சமன்வயம் ஆயிடுது. நெக்ஸ்ட் அதீரா. அதீரா மனோதைரியம் இல்லாதவள். சின்னம் அர்த்தம் நகரஹாங்கிறது வந்து நகம் இல்ல க்ருக்கெட்னு எடுத்துக்காதீங்க. நகரானா க்ருக்கெட்னு ஒரு அர்த்தம், நகரானா ஷார்ப்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல நகரானா நகம்னு அர்த்தம். சோ நகத்தினுடைய புண்பட்டவைகள் சோ நகம் சின்னங்கள் சோ நகத்தினுடைய சின்னங்கள்னால அலங்கரிக்கப்பட்டவன் அப்படின்னா அவளோட நீ சேர்ந்து இருக்கிற அந்த சின்னங்கள் இருக்கு அதனால நீ வேற அலங்காரம் பண்ணப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவ வந்து ஏளனம் பண்றா இந்த இடத்துல. சோ இதோட வந்து பிரகல்பா தீரா தீரா முடிஞ்சுடுதோ. அடுத்து அதீரா யதா அதீரா அதீரால வந்து தர்ஜயேத் தர்ஜயேத் தாடையேத் அன்யா அன்யாங்கிறது அதீரா. சோ அவ வந்து தர்ஜயேத் மிரட்டுவோ இல்லைன்னா தாடையேத்து அடிப்போ இது வந்து ஷீ இஸ் வெரி குவிக் டு எமோஷன் அவளோட இதை வந்து வெளிப்படையா காண்பிச்சுடுறான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஷோணம் வீக்ஷ்ய முகம் இத்யத்ர அத்ர சர்வத்ர ருஷா இதி அனுவர்த்ததே அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்லோகம் ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஷோணம் வீக்ஷ்ய முகம் விஜும்பிதம் அகம் யாத சமீபம் ததா பாதேன பிரகிருதம் தயா சபதிதம் த்ருத்வா சஹாசே மயி கிஞ்சித் தத்ர விதாதும் அக்ஷமதையா பாஷ்பம் சிருஜந்தியா சகே தியாதேதசி கௌதுக விதனுதே கோபோபி வாமபுருவா. இத நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இத இந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்துல வந்து என்னன்னா ஷோணம் வீக்ஷ முகம் அவளுடைய சிவப்பான முகத்தை பார்த்து விட்டு விஜும்பிதும் அகம் வியாதகா சமீபம் அவளை வந்து முத்தமிடுறதுக்காக கிட்டக்க போனேன். அப்போ அவ என்ன பண்ணானா பாதேன பிரகிருதம் தயா அவ காலால என்ன உதச்சா திருத்வா உடனே அந்த காலை நான் புடிச்சேன் சஹாசே மயி நான் சிரிச்சுட்டே அவளுடைய காலை பிடிச்சேன். இது ஆக்சுவலி ஷடன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் நாயக்கனுக்கு இந்த எக்ஸாம்பிள கொடுத்தேன். ரைட். அப்போ த்ருத்வா சஹாசே சிரிச்சுண்டே நான் அவளுடைய காலை எடுத்துட்டேன் பிடிச்சேன். கிஞ்சித்து தத்ர விதாத்தும் அக்ஷமத்தையா எதையுமே அவளால பண்ண முடியல அந்த சமயத்துல நான் சிரிக்கிறத பார்த்துட்டு வெறும் பாஷ்பம் சிருஜந்தியாக சகே எல்லாமே கோபத்தினால அவ பண்ணக்கூடியது தியாதேதசி விதனுதே கோபோபி வாமபுருவா எனக்கு வந்து அவளுடைய கோபத்துல இருக்கக்கூடிய அந்த முகம் கூட எனக்கு வந்து ரொம்ப ஒரு கௌதுகம் ரொம்ப ஒரு ஆவலை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு ஒரு ஷடன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஷடனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்லோகம். அதுல இருக்கக்கூடிய நாயிகா பிரகல்பா நாயிகா அட் தி சேம் டைம் அவ அதீரா குவிக்கா சீக்கிரமா அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படியே வெளியில காமிச்சுடுறா. எல்லாமே கோபத்தினால அவ பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்டும் வந்து கோபத்தினால முகம் வந்து சிவந்திருக்கு கோபத்தினால அடிக்கிறா கோபத்தினாலையும் கண்ணுல இருந்து ஜலம் வருது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய ஒரு இது. அதனாலதான் அவ வாமபுருவா கோபஹா அபி கௌதுகம் விதனுதே அப்படிங்கிறது. இது வந்து அதீராவனுடைய ஒரு டெபினேஷன் உதாரணம். நெக்ஸ்ட் வந்து எப்படி பிரிக்கிறாருன்னா பிரத்யேகம் தாஹா அபி த்விதா கனிஷ்ட ஜேஷ்ட ரூபத்துவாது நாயக பிரணயம் பிரதி. நாயகனுடைய ஆசையை பொறுத்து இந்த தீரா அதீரா தீரா தீரா போத் மத்யா அண்ட் பிரகல்பா பிரத்யேகம் உங்களுக்கு வந்து கனிஷ்ட ஜேஷ்ட ரூபத்துவாது. கனிஷ்டமா இருக்கலாம் ஜேஷ்டமா இருக்கலாம்னா ஐதர் ஷீ இஸ் அ யங் கேர்ள் யங் கேர்ள் இல்ல யங்கு ஓல்டுன்னு எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ரெண்டு மனைவிகள் இருக்கிறச்சே அதுல வந்து பெரியவ மூத்தவ அண்ட் இளையவள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை தான் இங்க சொல்றாரு. சோ இதுக்கு நம்ம வந்து மத்யா தீரா கனிஷ்டா மத்யா தீரா ஜேஷ்டா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணுமே தவிர உதாரணம் அவர் கொடுக்கல. இதுக்கு எல்லாத்துக்குமா ஒரே உதாரணம் தான் கொடுத்திருக்காரு விஸ்வநாதர். திருஷ்ட்வா ஏகாசன சம்ஸ்திதே பிரியதமே பஸ்சாத் உபேத்திய ஆதராத் ஏகஸ்யா நயனே விதாய விஹித கிரீடானுபந்த சலஹ. இதுல இதுவும் அமர சதகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். அதுக்கு வந்து இது கொடுக்கிறார்
धूर्तः परप्रतारण कुशलः नायकः प्रियतमे भार्ये पत्नी द्वयम् इत्यर्थः एकस्मिन् आसने संस्थिते उपविष्टे दृष्ट्वा दूरतः अवलोक्य இப்ப கான்டெக்ஸ்ட் என்ன இங்க ஒரு தூர்த்தன் நாயகன் அகைன் அந்த ஷடஹ தூர்த்தஹ கெட்டவன் பிரதாரணசீலஹ இன்னொருத்தரை ஏமாற்ற கூடிய ஒரு குஷலஹ தேர்ச்சி பெற்றவன் அப்படிப்பட்ட நாயகன் பிரியதமே தனக்கு பிரியமானவள் இஷ்டமானவள் அப்படி ஒரு ஒரு மனைவி உட்கார்ந்து இருக்கிறான் அவ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கான் சோ திருஷ்டுவா ஏகாசன சம்ஸ்திதே பிரியதமே ஒரு மனைவி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதை திருஷ்டுவா பார்த்து விட்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டு பஷ்சாத்து பின்னாடியிலிருந்து உபேத்திய கிட்ட நெருங்கி ஆதராத்து பிரேமையினால அனுராகாத்து ஏகசியாக அந்த ஒரு பெண்ணனுடைய யார் உட்கார்ந்துருக்காளோ பின்னாடியில இருந்து இவன் அப்ரோச் பண்ணி நான் என்ன பிதாய அவளுடைய ரெண்டு அவ கண்ணை வந்து இப்படி கிரீடா அனுபந்த சலகா இந்த மாதிரி ஒரு விளையாட்டா ஒரு சலகா சலனா ஒரு ஏமாத்தம் விளையாட்டாக ஒரு ஏமாத்தத்தை செய்யும் பொழுது விஹிதம் செய்யும் பொழுது செய்கின்றவனாக அந்த தூர்த்தன் அப்ப என்ன இருக்குன்னா ஈஷத் வக்ரித கந்தரஹா சபுலகா பிரேமோல்லசன் மானசாம் அந்தர்ஹாசலசத் கபோல பலகாம் தூர்த்தோ அபராம் சும்பதி அப்ப பின்னாடியில இருந்து இன்னொருத்தி வரா மனைவி அவ வந்து பெரிய அவதான் வந்து பெரியவள் சோ அந்த மூத்தவள் ஈஷது வக்ரித கந்தரஹா கொஞ்சம் தன்னுடைய கந்தரஹா கழுத்தை திருப்பிக்கிறான் அவனுக்கு ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு பிரேம உல்லசது மானசாம் கபோல பலகாம் அபராம் இது எல்லாமே அந்த இன்னொரு நாயிக்காவுக்கு போறது அவதான் ஜேஷ்டல்யா அவதான் ஜேஷ்டா சோ இந்த தூர்த்தன் என்ன பண்றான்னா அவள்கிட்ட ஜேஷ்டா எப்படி இருக்கான்னா பிரேம உல்லசது மானசாம் அவளுக்கு பிரேமை அதிகமாக இருக்கக்கூடிய மனதை கொண்டவள் மேலும் அந்தர்ஹாச உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறா சோ இவளுக்கு வந்து ஷீஸ் காட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதுனால மூத்தவள்ங்கிறதுனால அவ உள்ளுக்குள்ள சிரிக்கிறா ஏன்னா இந்த கனிஷ்டா ஹஸ் பீன் சீட்டட் பை த தூர்த்தா சோ இவளுக்கு வந்து ஒரு இது அதுல அவளுக்கு சோ அதனால அந்தர்ஹாச தனக்குள்ளேயே சிரிச்சுண்டு லசத்து கபோல பலகாம் அவளுடைய கண்ணம்மானா சிரிக்கிற மாதிரி தெரியுது வெளியில உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருக்கிறச்சு அந்த கண்ணமானது காமிச்சு கொடுத்துடும் அப்படிப்பட்டவள் அபராம் அப்படிப்பட்ட அந்த இன்னொரு மனைவியானவள் சும்பதி தூர்த்தா சும்பதி சோ இந்த கெட்டவன் அந்த அவையை முத்தமிடுறான் அப்படிங்கறது அவ கண்ண பொத்திண்டு இவளுக்கு இல்ல அவ கண்ண பொத்திண்டு த பேக் சைடு இஸ் டூயிங் த என்ன சொல்றா சீட்டிங் மாதிரி என்னது ரெண்டு ஆமா இட்ஸ் சீட்டிங் தானே ஆமா பட் ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறவனுக்கு காண்ட் ஹெல்ப் இட் சரி இப்படிய ஆமா சோ இதுல எப்படி லக்ஷண சமன்வயம் பண்றாருன்னா அத்ர ச ஆத்யா நாயிகா கனிஷ்டா சும்பனேன பிரதாரணத்துவாது ஆத்யா நாயிகா முதல்ல சொல்லி இருக்கிற அந்த நாயிகா வந்து கனிஷ்டா அவதான் இளையவள் அதனால சும்பனேன பிரதாரணத்துவாது அவளை வந்து ஈஸியா இவன் ஏமாத்திடுறதுனால அபராது சும்பனேன சரிதார்த்தத்துவாது ஜேஷ்டா இன்னொருத்திய வந்து முத்தமிட்டதுனால இவன் அவதான் வந்து மூத்தவள் அப்படிங்கிறான் இப்படி மத்யா பிரகல்பயோகோ பேதாக தஸ்மாத்து துவாதச கீர்த்திதாக முக்தாது ஏகேனைவ தேன சியுஹு ஸ்வியா பேதாஹ த்ரயோதஷ சோ இதுல வந்து எல்லாமே இதுல அடங்கிடுறது சோ ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன சொல்றாருன்னா ஸ்வியாங்கிறவள் முக்தா மத்யா பிரகல்பான்னு இருக்கிறதுல மத்யாவும் பிரகல்பாவும் மாத்திரம் 12 வெரைட்டிஸ் இருக்கு அதுல மத்யாக்கும் தீராக்கும் தீரா அதீரான்னு மூணா பிரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த ஆறு பேதங்கள்ல ஒவ்வொன்னும் ரெண்டு ரெண்டா கனிஷ்டா ஜேஷ்டான் இருக்கு இதுல முக்தாங்கிறவளுக்கு ஒரே ஷீ இஸ் ஒன்லி ஒன் டைப் சோ மொத்தம் இந்த ஸ்வீயாக்கு
13 வெரைட்டிஸ் ஆயிடுறது. நெக்ஸ்ட் அன்யா அவர் பரக்கியாக்கு போறார், அதுல ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான், நவோடா அண்ட் கன்யகா அப்படின்னு ரெண்டு வெரைட்டி தான் சொல்லுவாங்க. ஜேஷ்டா கனிஷ்டான்னு உதாரணம் ஒன்னே ஒண்ணுதான் போட்டிருக்காரு. ஏன்னா இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல வந்து நிர்தாரணம் பண்ண முடியாது நம்ம. இது வந்து மத்யாவா பிரகல்பாவா இல்ல தீரா பிரகல்பாவா இந்த மாதிரி எல்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியல. இத நம்மளே வந்து we have to this you cannot எப்படி சொல்றது you cannot fix that this is the person. வியாக்கியானத்துல போட்டிருப்பார் அத வந்து அழகா போட்டிருந்தார் ஒரு இடத்துல. அத்ர உபதர்ஷித ஒரே ஒரு நிமிஷம் இங்க இருக்கு. சோ மத்யா பிரகல்பா தீராதீனாம் லக்ஷணம் எத்யபி கிஞ்சிதபி ந கடதே ததாபி அஸ்தித்வ சம்பனாய அஸ்தித்வ சம்பனாய சம்பாவனையா ஏவ உதாகிருதம் அப்படின்னு போட்டுக்கிறாரு. தனித்தனியா பிரகல்பா தீராக்கு இது உதாரணம், பிரகல்பா அதீராக்கு இது உதாரணம், ஜேஷ்டாக்கு இது உதாரணம் அப்படின்லாம் சொல்லாட்டா கூட அண்ட் எந்த ஒரு லட்சணமும் இந்த ஒரு பர்டிகுலர் திருஷ்டுவா ஏகத்திர ஆசன சம்ஸ்திதிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு ஃபிட்டாக நம்ம வந்து இருக்கிறதா சம்பாவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வியாக்கியானத்துல போட்டு விடுறாரு. இதோட வந்து he doesn't give us more explanation so it is good in a way. okay chalega அடுத்ததுக்கு போய்டலாம் நம்ம. பரகியா விதா ப்ரோக்தா பரோடா கன்யகா ததா ஓகே பரோடா சர்வம் ஆமா சோ அத படிச்சுருங்க அந்த பரகிராஃப். நாயிகாயாஹ லக்ஷணம் குருவதா ஆச்சாரிய விஸ்வநாதேன சாஹித்ய தர்ப்பணே 16.3 தானே பரகிய நாயிகாய லட்சணம் தத் பேதோ ச அத்தனே. நாயிகாய லட்சணம் குர்வதா ஆச்சாரிய விஸ்வநாதேன சாஹித்ய தர்ப்பணே பணிதம் நாயக சாமானிய குணைர் பவதி யதா சம்பவேர் உபயுக்தா அர்த்தாத் யதா சம்பவே தியாகாதிபிஹி நாயக சாமானிய குணைஹே யுக்தா ஸ்ரீ நாயிகா பவதி அத யதா சம்பவே இத்தேன தக்ஷ உற்சாக தேஜோ ரூபாணாம் த்ரயாணாம் ஏவ நாயக குணானாம் நாயிகானாம் வர்ஜனம் வர்ஜன அபிப்ரேதம் தேஷாம் பரி அபிப்ரேதம் தேஷாம் பரிகணத பரிகணனா புருஷஸ்ய ஏவ சாத்விக குணமத்யே பவதி சா நாயிகா த்ரிவிதா பவதி ஸ்வகீயா பரகீயா சாமான்யா ச. ஓ இது வந்து this is just an introduction of something that முன்னாடி அவர் சொல்லிருக்கார். எப்படி நாயக சாமானிய குணங்கள்னா நாயிகாவுக்கும் அப்ளை ஆகும், ஆனா அதுல மூன்று விதமான குணங்களை மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம். தக்ஷ உற்சாக தேஜஸ் தக்ஷ உற்சாக தேஜஸ்ங்கிற இந்த மூணு குணத்தை மட்டும் நாயிகாவுக்கு அப்ளை பண்ண மாட்டோம். அதனால நாயிகாங்கிறது இப்ப மூன்று வகைப்படுறது, ஸ்வகீயா பரக்கியா சாமான்யான்னு. அடுத்த பேஜ்ல ஸ்வகீயா நாயிகா விஷய அஸ்மாபிஹி பூர்வாட்டை படித்தம் சம்பிரதி பரக்கிய நாயிகா விஷய படாமஹ அதுல ரெண்டு வகைப்படுறது. சொல்லிட்டு போயிடுறேன், படிக்க வேண்டாம். சோ பரோடாங்கிறது பரேண ஊடா. சோ பரேணங்கிறது அந்நேன ஊடான விவாகிதா நாயிகா. சோ இன்னொருத்தரால் கல்யாணம் ஆனவள், அதாவது இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுத்து அவளுக்கு. அதுல இருந்தே நமக்கு தெரியுது she must have had an affair with someone or she is having an affair with someone while she is married to another person. அது பரோடா நாயிகா, இவதான் பரக்கியான்னு அர்த்தம். அண்ட் இல்லைன்னா கன்யகா. கன்யகாங்கிறது அஜாத விவாகா, திஸ் இஸ் ஃபைன். சோ இந்த அவளுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல,
So she is like, she can fall in love with someone before marriage. Ellarume ipa Shakuntala varkatom illena Damayanti arkatom iva ellarume kalyanathukku munnadi pitra adheenama irpa ana at the same adanalu dhan parakiya nu solra. So either parakiya angarchi bhartru adheenama irkalam illena pitra adheenama irkalam pitradya adheenataya sa parakiya iti uchyate. इदानीं परोढा नायिका परोढा परकीय नायिकायाः स्वरूपं पश्यामः अदनुडे लक्षणम् इन्न यात्रादि निरता अन्या ऊढा कुलट अन्योढा कुलटा गतित्रपा गलितत्रपा सॉरी சரி இல்ல என்ன அர்த்தம் அன்யோடா அன்யோடான பரோடா நாயிகா ரெண்டும் ஒரே தான் சினோனிம்ஸ் சோ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவள்ங்கிற அந்த பரக்கிய நாயிகா எப்படின்னா அவ கலித பிரபா நிர்லஜா அவளுக்கு வெட்கம் கிடையாது யாத்ராதி நிரதா அதாவது யாத்ராங்கிறச்சி மகோத்சவம் நிருத்ய கீதம் இதுல எல்லாம் அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை உண்டு ஆக்ட்ரஸ் இல்லனா எப்ப பார்த்தாலும் போய் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நாட்டியத்துல ஒரு வெளியிலேயே ஒரு கால் வச்சுட்டு இருக்கிறவள் அந்த அதுக்குதான் யாத்ராதி நிரதா. இன்னொன்னு வெட்கம் இல்லாத இருக்கிறவள் குலட்டா குலட்டாங்கிறது இன்னொருத்தர்ட்ட போகக்கூடியவள் குலட்டா புருஷாந்தர காமினி இஸ் குலட்டா புருஷ காமினி குலட்டா அந்ய புருஷ காமினி அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார் சுவாமி நிஸ்வசித்தே இதுவும் வந்து இல்ல இல்ல அமருஷதுக்கமோன்னு நினைச்சேன் இல்ல இது வந்து வெறும்னா உபநாயகம் பிரதி நாயிகாயாக உப்பிகி இது என்ன ஒரு அவளுடைய காமுகன் அந்த நாயிகாவனுடைய காமுகன் வந்து நிக்கிறான் இவளை கூப்பிடுறான் இவன் என்ன சொல்றான்னா என்னால இப்போ வர முடியாது ஏன்னா என்னுடைய கண்டிஷன் ஆர் சச் தட் பீப்புள் இன் தி ஹவுஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சஸ்பிஷியஸ் சோ டு நாட் கால் மீ பிளீஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்றான் இங்க சுவாமி மம சுவாமி சுவாமிங்கிறது அவருக்கு வந்து ஹி ஹாஸ் மை ஹஸ்பண்ட் ஹாஸ் லார்ட்ஷிப் ஓவர் மீ ஆனா பிரேமி இல்ல அவர் அவர் வந்து எனக்கு பிரியன் இல்ல வெறும் சுவாமி தான் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு இது ஒரு நல்ல ஒரு துவனி ஸ்லோகம் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சுவாமி நிஸ்வசித்தே அபி அசூயதி நான் வந்து வெறும்னா ஒரு கடுமூச்சு விட்டேன்னாலே அவருக்கு வந்து ஒரு ஜலசி சந்தேகம் சந்தேகம் இல்ல சந்தேகம் கிடையாது இடத்துல அசூயதி தான் ஜலசி அவருக்கு இருக்கு சோ அதனால சுவாமி என் கணவனுக்கு நிஸ்வசித்தே நான் பெருமூச்சு விட்டேன்னா அவனுக்கு அசூயதி ஒரு அசூய ஏற்படுறது பொறாமை ஏற்பட்டு விடுறது சபத்னிய ஜனகா மத்த மனைவிகள் எல்லாருக்குமே மனோஜிக்ரஹா மனோஜிக்ரஹானா மனச கூட மூந்து பாத்துற கூட ஒரு இது அதாவது ஸ்மெல்லுனால சில சமயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்ன பதார்த்தம்னு அந்த மாதிரி இங்க வந்து இந்த கோவைப்ஸுக்கெல்லாம் தே ஆர் வெரி வெரி அட்டியூன் டு தி இமோஷன்ஸ் தட் ஆர் தேர் இன் தி அதர் வைப்ஸ் அதனால மனச கூட முகர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடைய மற்ற மனைவிகள் இருக்கா இங்க என்னுடைய மாமனார் வந்து இங்கித தெய்வதம் இங்கிதத்துல அவர் பெரிய தேவதை எல்லா இங்கிதத்தையும் அவரால் கண்டுபிடிச்சிட முடியும் யாதரஹா யாதா யாதாங்கிறது கணவனுடைய தம்பி அண்ணன்மார்கள் மச்சினர்கள் சோ யாதரஹா இவர்கள் எல்லாரும் எப்படின்னா நயனையோகோ ஈஹாலிஹா நயனையோகம் கண்கள்ல இருக்கக்கூடிய ஈஹா ஆசை அதை வந்து குவிக்கா கண்டுபிடிச்சிருவான் கண்ணுனாலேயே நம்ம எங்க பாக்குறோம் யார பாக்குறோம் ஏது பாக்குறோம் அதனால ஈஸியா புரிஞ்சுட முடியும் தத் தூராத் அயம் அஞ்சலிஹி சோ நான் வந்து தூரக்கே இருந்தே உனக்கு வந்து கை கூப்பிடுறேன் கிம் அதுனா திருக் பங்கி பாவேனதே தே உன்னுடைய திருக் பங்கி பாவேன உன்னுடைய பார்வைங்கிற ஒரு இப்படி கண்ணு மிட்டுறது அங்க வா இங்க வான்னு கண்ணாலேயே நீ வந்து சிக்னல் காமிக்கிறியே இந்த சிக்னல்னால கிம் மதுனா இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஹே வைதத்தி மதுர பிரபந்த ரசிக வைதத்திங்கிறது சாதுரியமாக ஒரு மதுரம் மாதுரியத்தை அல்லது மனோகரத்தோட அத வந்து பிரபந்த சதுர அந்த ஒரு ஒரு பிரயோகத்துல நீ வந்து சதுர தேர்ச்சி பெற்றவன் அதை ரசிக்கிறவன் சாரி நான் சதுர ரசிக்கிறவன் ஒரு கிளவர்னஸ் அண்ட் மாதுரியம் இத நீ வந்து ரசிக்க கூடியவன்
நாட் ஒன்லி இவன மாதிரி என்னுடைய கணவன் மாதிரி நீ வெறும் சுவாமி இல்ல, உன்னிடத்துல இருக்கக்கூடிய சாதுர்யம் அண்ட் மாதுரியம் இது ரெண்டுத்தையும் ரசிக்க தெரிஞ்சவனே அயம் ஸ்ரமஹ அத்ர வ்யர்த்தஹ. அயம் ஸ்ரமஹ, நீ செய்யக்கூடிய இந்த எஃபர்ட்ங்கிறது அத்ர இந்த விஷயத்துல, அதாவது இப்ப வந்து கையை கூப்பிட்டு வாவான்னு என்ன கூப்பிடுறியே, இந்த சமயத்துல நீ பண்ற எஃபர்ட்ங்கிறது வேஸ்ட் வியர்த்தா அப்படிங்கிற இந்த நாயிகா உபநாயகன்ட. அத்ரஹி மம பிரணேதான ஆச்சாதனாதி தாத்ருதயா சுவாமியேவ நது வல்லபா. அதான் பிரணேதானு ஒரு நிமிஷம், பிரணேதான விவாக கர்த்தா அவனை வந்து அவ ஓ பிரணேதா கல்யாணம் பண்ணிட்டவன் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. நது பிரியகான்னு சொல்றார், மனோஜிக்ரங்கிறச்சு வெறும் முகர்றவா, நான் கரெக்டா தான் சொன்னேன், அதே தான் இருக்கு. பரபுருஷ மனோஜிக்ரஹ அனுமினோதி, ரொம்ப சுலபமா அவளால அனுமானம் பண்ண முடியும் அந்த சபத்னி பண்ண முடியும். ஒண்ணு தப்பா சொல்லிட்டு மாமியார் ஸ்வஸ்ருஹுங்கிறச்சு மாமியார், மாமியார் சோ பதியனுடைய அம்மாவானவள் இங்கி தஸ்ய ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிற சேஷ்டா விசேஷங்களுக்கெல்லாம் அவர் தேவதாவது பாவம் அவகச்சதி, எல்லா பாவத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. யாத்தரகாங்கிறதும் தப்பு பண்ண, பதி பிராத்ரீனாம் பாரியாக அவளுக்கு வந்து நயன, ஏன்னா எல்லாமே பெண்களுக்குதான் இந்த இங்கிதத்தை புரிஞ்சுக்க சொல்றான். ஒரே ஒரு மேல் ரிலேட்டிவ் யாருன்னா ஹஸ்பண்ட சொல்றான், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், மாமியார் மச்சின அப்ரதிபந்த வசேன அஹம் அதுனா தவ மனோரதம் பூரையிதும் அசமர்த்தா அஸ்மி. சோ உன்னுடைய மனோரதத்தை நான் இப்ப பூர்த்தி பண்றதுக்கு என்னால முடியாது, அசக்தா அஸ்மி. அயம் அஞ்சலிஹி பரமேஸ்வராய விதீயதே சயேவ யதா மயி பிரசன்னஹ ஸ்யாத் ததா கதாச்சித் த்வயா சஹ விஹரிஷ்யி. நான் இந்த அஞ்சலிஹி விஹிருதஹங்கிறது, நான் இந்த கைய கூப்பிக்கிறேன், எப்போ வந்து உன்னோட எனக்கு வந்து சேர்க்கைய வந்து விதிச்சிருக்காரோ அப்போ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல நெக்ஸ்ட் அவர் கேள்வி கேட்டுக்கிறார், உங்க மெட்டீரியல்ல இருக்கு, நனு இயம் வக்த்ரி நாயிகா குலட்டா இது கதம் நிச்சயத்தை, இவ வந்து பரபுருஷ காமினிங்கிறது எப்படி தெரியறது அப்படின்னா, வியர்த்தோயம் இத்தியனேன வியர்த்தநாது ஒரு வேஸ்ட் நீ பண்றது அப்படின்னு சொல்றதுனால பர நாயக பாவகா ஸ்புடம் ரத்தி பாவகா இது கதம் அஸ்யாஹ பரநாயகத்வம்னு கேக்குறார். I think that is a mistake there. குலட்டாத் பரநாயகத்வம் இந்த ஸ்லோகத்துல எனக்கு என்ன நமக்கு தெரியறதுன்னா, நீ என்னுடைய கணவனோ இல்ல ஆத்துல இருக்கிற மனுஷாள் எல்லாருமே இங்கிதத்தை புரிஞ்சுக்க கூடியவா, நீ வேஸ்டா உன்னுடைய நீ வந்து எஃபர்ட் எல்லாத்தையும் நீ இது பண்ணாத, ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் வேஸ்ட், நீ வந்து என்ன கூப்பிடாதன்னு ஒருத்தி வந்து தடுக்கிறா பரநாயகன.
அப்போ இந்த நாயிகா எப்படி பறக்கியான்னு சொல்ல முடியும்? She has not gone to another person. She is saying, don't call me. அப்படின்னா she is trying to avoid the other person. அப்படி இருக்கிறச்சே கதம் அஸ்யாஹா பரநாயிகாத்வம்னு கேக்குறாரு. நீ எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதுக்கு சமாதானம் என்னன்னா, அத்ரஹி மம விவாகர்த்தா, என்னுடைய டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா அத்ரஹி மம விவாகர்த்தா அப்படின்னா பரிணேதா அன்ன சாதன இத்தியாதி தாத்ருதயா. அன்ன சாப்பாடு கொடுக்கிறார், சாதனம் எனக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கிறார், ரோட்டி கப்படா மக்கான் கொடுக்கிறார். அதனால சுவாமி இவர் வந்து வெறும் பர்த்தா தான், நது வல்லபாக இவர் எனக்கு பிரியம் வைபடிஸ்ட். நீ என்ன பண்றன்னா வைதக்தி மதுரத்வேன சாதுரியமா இருக்கக்கூடியவனாகவும் ஒரு மாதுரியத்தோடையும் என்கிட்ட நீ பழகற, என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதுரியத்தையும் வைதக்தியத்தையும் நீ வந்து ரசிக்கிற. He is only a spoiler, whereas you enjoy. You நீ ரசிக்கிற. And எனக்கும் ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அவையும் பிடிச்சிருக்கு மாதுரியம். ஆமா, அதனால மம வல்லபா நீ என்னுடைய பிரியன் இத்தியாதி வியங்கியார்த்த வசாத்து வியங்கியார்த்தத்தினால நமக்கு என்ன தெரியுதுன்னா பரநாயகி பிரதி இவள் வந்து பரநாயகி. பேசுறவளுடைய பரநாயக விஷயா நாயக்கரிடத்துல இருக்கக்கூடிய ரதிஹி பிரதீயதே தத் பிரதீதி வசாத்து அது தெரியற காரணத்தினால அஸ்யாஹ சித்திஹி இவ வந்து இன்னொருத்தனிடத்துல ஈடுபட்டு இருக்கா நிரதத்துவம்ங்கிறச்சு ஷி இஸ் இன்வால்வ்ட் இன் அனதர் பர்சன்ங்கிறது நமக்கு தெரியறது. புனஷ்ச நான் கேவலம் முக்தவித வியங்கியார்த்த வசாத்து பரநாயகா விஷய ரதிஹி பிரதீயதே அபிது அதுனா சம்பிரத்தின்னு போட்டிருக்காரோ இல்லையோ அந்த இடத்துல நாலாவது லைன்ல, நாலாவது லைன்ல ஐ திங்க் கிம் அதுனா அதுனாங்கிற வார்த்தையினால இந்த சமயம் சரி கிடையாது அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி அர்த்தம் புரியுது. இல்ல இன்னொன்னு அத்ரங்கிற பதமும் யூஸ் பண்ணிருக்கா, இங்க வேண்டாம் வேற இடத்துல பாத்துக்கலாங்கிறது பரக்கியா நாயிகாங்கிறது புரியுது. அடுத்தது வந்து கன்யா பரக்கியா நாயிகாயாக லக்ஷண உதாகரணை. நெக்ஸ்ட் வந்து கன்யா, கன்யா தூ அஜாத உபயமா சலஜ்ஜா நவயௌவனா. அவளுக்கு வந்து உபயமஹான கல்யாணம், கல்யாணம் ஆகவில்லை. அஜாத உபயமா சலஜ்ஜா வெட்கத்தோட இருக்கிறவள், நவ யௌவனா புதுஷா யௌவனத்துக்குள்ள வந்திருக்கா. அஸ்யாஹாச்ச பித்ராதி ஆயத்தத்வாது பரக்கீயாத்வம். இவ கணவன் இல்ல, இங்க வந்து அப்பாவுக்கு அதீனமா இருக்கா. ஃபாதர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர், அதனால பரக்கீயாத்வம். யதா மாலதி மாதவாதோ மாலத்தியாதிகின்னு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஆனா எக்ஸாம்பிள் இத வந்து விஸ்வநாதர் வந்து மாலதி மாதவம்ங்கிற நாடகத்துல மாலதிங்கிறவள் அப்பாவுக்கு அதீனமா இருக்காங்கிறத மாத்திரம் சொல்லி விட்டுடுறார், நமக்கு உதாரணம் கொடுக்கல. வியாக்கியானத்துல இருக்கிற உதாரணத்தை கொடுத்திருக்கார், அது நைஷதீய சரித்திரத்துல இருந்து வந்திருக்கு. அதுல நலன் கேள்வி என்னன்னா கன்யாயாக ஏவம் லக்ஷணே கிருதே, எப்படி அவ பரக்கியாவா ஆக முடியும் அப்படின்னா, அத்ர அனுராக விஷயே பூத புருஷ அபேக்ஷையா, ஆசைக்கு வேறு ஒரு புருஷன் இல்லாத காரணத்தினால, பின்ன ஜன அதீனத்துவாத்து வேறு ஒரு மனிதருக்கு அதீனமா இருக்கா அப்படின்னா, ஜனகர் முதலியவர்கள், ஜனகர் பீமன், பீமன்ங்கிறது வந்து தமயந்தியினுடைய அப்பா பரக்கியா, அதுதான் அப்பா முதலியவர்கள்ட்ட அதீனமாக இருக்கக்கூடியவள், அதனால கன்யகாங்கிறவளும் பரக்கியா. நைஷதத்துல இருந்து என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறார்னா, அனைஷதாயைவ ஜுஹோதி தாதஹா கிம்மாம் கிருஷானோ ந ஷரீரசேஷாம்
ईष्टे तनु जन्म तनोहो सनूनम मत प्राणनाथस्तु नलस्येव अत्र विवाहात् पूर्वमेव दमयन्त्याः नल अनुरागः सूचयति नुटु उट्टुड्रर् श्लोकத்துக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் இந்த இடத்துல மூணாவது அந்த அந்த ஹம்சத்துட்டு அவ சொல்றா நலையேவ மாமா பத்திக்கின்னு அவனை விட்டா நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவன் தான் எனக்கு ஹஸ்பண்ட் போய் அவன் சொல்லு அது மாத்திரம் இல்ல இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல மூணாவது சர்க்கத்துல வருது இது அவ எப்படி எந்த அளவுக்கு சொல்றான்னு அந்த பித்ரு அதீனத்துவம்ங்கிறத காமிக்கணும்ங்கிறதுக்காக எடுத்திருக்காரு இது என்னன்னா அனைஷதாய ஏவ தாத்தஹா ஜுஹோதி ஒருவேளை தாத்தஹா என்னோட அப்பா தந்தை என்னை கல்யாணம் செய்து கொடுத்தாரே ஆனால் யாருக்கு அனைஷதாய நைஷதன் தவிர வேறு ஒருவனிடத்தில் என்னை கல்யாணம் செய்து கொடுத்தாரே ஆனால் அப்போ என்ன மாம் கிருஷானோ ந ஷரீரசேஷாம் ந கிம் மாம் என்னை கிருஷானோ அக்னியில் ஷரீரசேஷாம் என்ன நான் வந்து மாம் ஷரீரசேஷாம் என்ன வந்து நைஷதனை தவிர அதாவது நலனை தவிர வேற ஒருத்தன்ட்டு நான் என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் நான் வெறும் சரீர மாத்திரமா தான் இருப்பேன் ஏன் பிராணன் போயிருக்கும் அந்நேரம் ஏன்னா என்னோட பிராணனும் நலனிடத்துல இருக்கு அவங்கிட்ட குடுக்கலங்கிற பட்சத்துல எனக்கு பிராணனே இருக்காது வெறும் சரீரம் நடபணமா இருந்துட்டு இருப்பேனா அப்பவே அப்போ எங்க அப்பா என்ன வந்து அக்னியில போடுறதுக்கு சமானம் இல்லையா கிருஷானோ நகிம் அக்னியில போட்டுட்டாரு இல்லையா எங்க அப்பா அப்படிங்கிறார் அப்போ அவரால வந்து அவருக்கு எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எதுல அவருக்கு வந்து ஆளுமை இருக்குன்னா என்னுடைய சரீரத்துலதான் ஆளுமை இருக்கு தனு ஜன்மம் அவர் வந்து தனு என்னுடைய சரீரத்துக்கு ஒரு ஜென்மாவை உற்பத்திய கொடுத்திருக்கார் ஜென்மாவை கொடுத்தார் ஜென்மாவை கொடுத்தார் அதனால தனோகோ சோ என்னுடைய சரீரத்தை அவர் வந்து ஹோமம் செய்ய முடியும் விச் இஸ் ஹோமத்துக்கு ஒரு கணவன் இடத்துல பாணி கிரகணம் கொடுக்க முடியும் ததாபி மம பிராணநாதா நலஹா ஏவ என் பிராணனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் நலன்தான் அப்படிங்கிறா அப்போ இங்க பித்ரு அதீனமா இருக்கக்கூடியவள் ஆனா நலனை விரும்பறா ஆசைப்படுறா சோ பரக்கியா ஏஷா பரக்கியா நாயகதா ஆமா அதுதான் இங்க பரக்கியா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து இது சாதாரண அஸ்திரி ஆர் சாமான்யா அவளுடைய லட்சணத்தை கொடுக்கிறார் தீரா கலாப்பிரகல்பா சியாது வேஷ்யா சாமானிய நாயிகா வேஷ்யா ஸ்திரீயா இருப்போ அவ வந்து தீரா ரொம்ப மனோதைரியத்தோட இருப்போ பிளஸ் விதுஷி ஒரு எல்லா விதத்திலயும் வந்து சுரக்க பண்டிதா ரதிகேலிகள் எல்லாம் வந்து அவ பாண்டித்யம் இருக்கு அவளுக்கு கலாப்பிரகல்பா நிருத்தியம் கீதம் வாத்தியம் இவைகள்ல வந்து அவளுக்கு ஒரு இந்த 64 கலைகள்லயும் அவளுக்கு வந்து தேர்ச்சி பெற்றவள் பிரகல்பா ஷீஸ் வெரி கிரியேட்டிவ் அப்படிப்பட்டவள் வேஷ்யா சாமானிய நாயிகா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து சாமானிய நாயிகான்னு பேரு நாயிகா அத்த அதே மாதிரி நாயகனுக்கு இருக்கக்கூடிய தைரியம் முதலிய குணங்கள் எல்லாமே நம்ம இங்க போறோம் at the same time she is also a veshya she goes to other people many people avadukku vandu anurakthama irpa adukku namakku udaharanam kudukala just lakshanathukku nariya kuduthirkar nirgunanapi nadveshti na rajyati gunishu api nirgunana purushana na dveshti அதாவது குணங்களே இல்லாத ஒரு பர்சனை வந்து அவ ஒண்ணும் துவேஷம் செய்யறது அதுக்குன்னு குணங்கள் பொருந்தி ஈடுபட்டு இருப்போங்கிறது கிடையாது ஏன்னா அவரை பொறுத்த வரையில் பணம் தான் முக்கியம் வித்த மாத்திரம் வித்த மாத்திரம் சமாலோக்கிய சா ராகம் தர்ஷயேத்து பகிஹி ஒரு நிமிஷம் என்ன சொல்றார் அனுராகேணைவ புருஷே ரந்தும் இச்சௌ தனலாப சம்பவ இத்யாசயஹ
சோ அவளுக்கு பொறுத்த வரையில் ராகம் குணம் இருக்கிற புருஷனோ இல்ல குணம் இல்லாதவனோ கவலைக்கிடையாது. ஸ்வகாமினாக தன்னிடத்துல ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய புருஷனுக்கு தன மாத்திரம் சமாலோக்கிய பைசா மாத்திரம் பார்த்து கிருத்திரிம ரூபேன அனுராகம் தர்ஷையே, ஒரு பொய்யான விதத்துல அனுராகம் ஆசையை காண்பிக்கிறாள். சரியா? ஏதேன கேவல தன லாப லோபேன லாப லோபேன புருஷ மாத்திர காமுகி வேஷ்யா பவதி இது தர்ஷிதம். சோ பணத்தை மாத்திரம் பார்த்துக்கொண்டு புருஷனை மாத்திரம் ஆசைப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜென்ரலி மிருச்சகட்டிகத்துல வசந்த சேனான்னு சொல்லுவா. ஆனா வசந்த சேனா அப்படி கிடையாது. அவ சாமான்யாவா இருந்தா கூட அவ பறக்கியாம ஆக்சுவலி ஒரு ஸ்வீயா மாதிரிதான் ஆக்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா அவளுக்கு சாருதத்தன் மேலதான் ஆசை இருக்கும். மத்தவாள்கிட்ட பணத்துக்காக போகிறது மாட்டா, ஏன்னா சாருதத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் ஷீ சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. சோ இத வசந்த சேனாவை எக்ஸாம்பிளா கொடுக்கறதுங்கிறது சரி கிடையாதுதான் ஒரு விதத்துல பார்த்தோம். ஏஷா வேஷ்யான்னு கொடுத்துருப்பா. ஆமா, ஃபுல் டிராமாவை படிச்சோம்னா அவதான்னு சொல்லிட முடியாது. கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அவதான் சாமான்யாங்கிறது சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேன். அது அடுத்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். என்னது அடுத்த ஸ்லோகம்? காமம் அங்கீகிருதம் அபி பரிக்ஷீணம் அபி பரிக்ஷீண தனம் பரம். ஒத்துப்போ மாத்ரா. ஒரு 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 மனுஷியனை காமம் விருப்பப்படி அங்கீகிருதம் அபி தன்னுடைய கணவன் பிரியனாக ஏத்துண்ட பொழுதிலும் பரிக்ஷீண தனம் அபி நரம், அவனுக்கு தனம் பைசா இல்லாட்டா கூட சாருதத்தன் மாதிரி மாத்ரா நிசாரையேது. அவளுடைய அம்மா இருக்காளு, அந்த அம்மா தாயார் அவனை ஒதுக்கிடுவோம். புனசந்தான காங்கயா, மறுபடியும் எப்போ அவனால பைசா இல்லைன்னா வேற ஒரு பைசா சம்பாதிக்க முடியும்னா அவளோட சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். இவனோட சேர்த்து வைக்க மாட்டா. சோ இவளுக்கு வல்லபர்கள்லாம் யாருன்னா தஸ்கராஹா, தஸ்கராஹாங்கிறச்சு சோராஹா திருடர்கள், சண்டகாக நபுன்சகாக சோ யூனக்ஸ், அண்ட் தென் மூர்க்காக ஃபூல்ஸ், சுக பிராப்த தனாக ரொம்ப சுலபமா பித்ரு பைத்ராதி அர்ஜிதம் சொத்து இருக்குமோ இல்லையோ, ஆன்சிஸ்ட்ரல் வெல்த்தோட இருக்கக்கூடியவா, ஹெரிடிட்ரி வெல்த்தோட இருக்கவா, அதுதான் சுகமாக அடைக்க தனம் கொண்டவர்கள். லிங்கினஹா பரம்பர பணக்காரம் போமே, அதுதான் சுக பிராப்த தனாக. லிங்கினஹாங்கிறது தாபச பிரம்மச்சரியாதி வேஷதாரிணா சன்ன காமாத்யாக. சரி, தாபசன் மாதிரி வேஷம் போட்டு இருக்கிறவா, பிரம்மச்சாரி மாதிரி வேஷம் போடுறவா, வெறும் அவுட்வர்டா வேஷம் போட்டு இந்த மாதிரி ஊரைய மாத்திரமா அவா லிங்கினஹா. சன்ன காமாத்யாகிறது ரகசியமாக இவளோட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்கிறவா, அப்படிப்பட்டவர்கள் தான் இவளுக்கு வல்லபாக பிரியாகவா இருப்பா. அதுக்கப்புறம் ஏஷா அபி, ஏஷா அபி மதன ஆயத்தா குவாபி சதி அனுராகிணி ரத்தாயாம் வா விரக்தாயாம் வாலபம். ஒருவேளை ஒருத்தனுக்கு மதன ஆயத்தா, ஈவன் இஃப் ஷி இஸ் வெரி இன்வால்வ்ட் அனுராகிணி சதி, அவ ஆசையோட இருந்த பொழுதிலும் ரத்தாயாம் விரக்தாயாம் வா, ஆசையோட இருந்தா கூட சரி அவ இல்ல விரக்தி, இவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை இல்லாமல் இருக்கிற பொழுதிலும் அவளோட அஸ்யாம் ரதம் சுதுர்லபம், அவளோட சேர்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம் துர்லபம்னு அர்த்தம். இங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார். மிருச்சகடிகா, சோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறது என்னன்னா
மிருச்சகடிகாதோ வசந்த சேனாதேஹே வசந்த சேனாதிஹி அப்படின்னு இங்க வந்து கொடுத்திருக்காரு டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்க. அதுக்கு வந்து உங்களோட இதுல க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் மாதிரி ஒரு பூர்வபக்ஷி போட்டிருக்காருங்க. கதம் பார்த்தீங்கன்னா வசந்த சேனா சூயதே. சோ வசந்த சேனா முதலியவர்கள் ஆசையோட இருக்கான்னு எப்படி நம்ம பாக்குறோம்? சமாதானம் பாபி கஷ்மித் சாரு தத்தாதோ நாயகே ஏசா வேஷ்யாபி மதநாயதா காமார்த்தா சதி சத்யானுராகினி வாத்சவிகா அனுராகசாலினி பவதி. சோ வாஸ்தவமா யாராவது ஒருத்தர் இடத்துல சாருதத்தன் மாதிரி ஒரு நாயகன் இடத்துல இவ வேஷ்யாவாக இருந்த பொழுதிலும் மதநாயத்தா காமத்தினால பீடிக்கப்பட்டவளாக அனுராகினி சதி அனுராகத்தோட இருப்போ ஆனால் அவளோட சேர்க்கைங்கிறது கஷ்டம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட வச்சுட்டுதான் வந்து வசந்த சேனாவ சாமான்யா நாயிகான்னு சொல்ற. சோ இதுல இப்ப கேள்வி, பிராயேண ஏஷா தனமாத்திரேண பாக்கிய அனுராக பிரகடனசீலா ததாபி கதம் ஏஷா சேத்தியதே. வெறும் வெளிப்புறமா பைசாக்கு மாத்திரம் அவ சேவை புரிஞ்சுண்டு வெளியில வந்து ஆசைய மாத்திரம் காமிச்சுண்டு ஷீ மேபி ஆஃப்டர் எனிபடிஸ் மணி. அப்படி இருக்கிறவள் ஏன் இத்தனை பேர் பர்சியூ பண்றா அப்படின்னா அதுல வந்து ஒரு ஒரு த்ரில் இருக்கும். பிகாஸ் யூ மே அவளோட சேர்ந்து இருக்க முடியலங்கிற காரணத்தினால தே ஆர் ட்ரைங் டு டூ தட். சோ அஸ்யாம் அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றார், அஸ்யாம் வேஷ்யாயாம் ரத்தாயாம் அனுரக்தாயாம் சத்தியாம் ஆசையோடு இருந்தாலும் விரக்தாயாம் அனனுரக்தாயாம் ஆசை இல்லாதவளாக இருந்த பொழுதிலும் ரதம் ரமண ஆனந்தா சேர்க்கையினால ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம்ங்கிறது சுதுர்லபம் அத்தியந்த துர்லபம் ரொம்ப கஷ்டம். சோ கலாநிபுணாயாக அஸ்யாக ரமணசிய அதீவ பிரமோத வர்த்தகதையா. சோ இவ கலைகள்லாம் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கா அப்படிங்கிறச்சு தே கம் தேர் டு என்ஜாய் தட் the display of art that she does adarkaga vara so asyaha ramanasya pramoda vardhakatve api ramanasya angarche kamukan kamukanukku oru aashaye santoshathai valartha kuda kapata nipunataya romba kapadamaga avulukku vandu oru oru expertise oda anda sambhoga angaradhu vandu she avoids somehow. ஷண்டகாங்கிறது யாருன்னா ரதி பிரதிபந்தக வியாதி விசேஷகாங்கிறார். தட் இஸ் சேர்க்கைக்கு என்ன ஒரு பிரதிபந்தகமா இருக்கோ விக்னமா எது இருக்கோ அந்த மாதிரி ஒரு வியாதி கொண்டவன். சன்ன காமகாங்கிறது சன்னம் பிரச்சன்னம் யஹா காமயத்தே யாரு ஒருவன் ரகசியமாக அவளை ஆசைப்படுறானோ அவன் தான் காமஹா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு கீழே. தத்ர ராகஹீனஹா யதா லடக மேலகம் நினைக்கிறேன். அதுல வந்து மதன மஞ்சரி இத்தியாதி இத்தியத்திர சசாங்க லேகா அப்படின்னுட்டு அனதர் கேரக்டரை பத்தி சொல்றாரு. சரியா லடக லடக மேலகாதௌ இத்யத்ர ஆதிபதேன ஹாஸ்யார்ணவாதேஹே பரிக்ரஹஹ மதனமஞ்சர்யாதிஹி இத்யத்ர ஆதிபதேன சசாங்கலேகாதேஹே பரிக்ரஹஹ. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்ப நாயிகா இந்த மாதிரி சாமான்யா ஸ்திரீ அவளுடைய எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்கற. குவாபி சதி அனுராகிணிங்கிறதுக்கு தான் நம்ம வசந்த சேனாவ சொல்றோம். சரியா ஓகே.